சீர்காழி அருகே நவீன நெல் விதைப்பு கருவி மூலம் சம்பா சாகுபடி பணியை பொறியியல் பட்டதாரி சகோதரர்கள் செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குன்னம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயி விஸ்வநாதன், இவரது மகன்களான சந்திர பிரகாஷ், ஜெகதீஷ், சபரீஷ் ஆகிய மூவரும் பொறியியல் பட்டம் பெற்றவர்கள். தந்தைக்கு உதவியாக விவசாயத்தை கையில் எடுத்துள்ளனர். தங்களுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் நவீன விவசாய கருவிகள் உதவியுடன் சம்பா சாகுபடி பணியை மேற்கொண்டு வருகின்றனர். நேரடி நெல் விதைப்பில் சம்பா சாகுபடியை ட்ரம் சீடர் எனப்படும் உருளை விதைப்பான் என்ற நவீன கருவியை பயன்படுத்தியுள்ளனர். இதனால் 1 ஏக்கர் விதைப்பிற்கு 7 கிலோ விதைகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரணமாக கையால் தெளிக்கும் போது ஏக்கருக்கு 25 முதல் 30 கிலோ வரை விதை நெல் தேவைப்படுவதாகவும், உருளை விதைப்பான் மூலம் விதைக்கும் போது சீரான இடைவெளியில் நடவு செய்யப்பட்டது போலவே விதைகள் தொளிக்கப்படுவதால் கலைகள் இல்லாமல் கூடுதல் மகசூல் கிடைக்கும் எனவும் பொறியியல் சகோதரர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் நவீன கருவிகளை பயன்படுத்த முன்வர வேண்டும் எனவும், நவீன கருவிகளை அரசு மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயத்தில் ஈடுபடும் இளைஞர்கள் பலரின் பாராட்டுகளை பெற்றுள்ளதுடன் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.